கைஸ் ஒரு ரூபாய் காயின் உங்களுக்கு தெரியும், ஒரு ரூபாய் நோட்டெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நீங்கள்? பெட்ஸ்ல இருந்து வீட்டுக்கு தேவையான பொருள், யூஸ் பண்ண பொருட்கள், புது பொருட்கள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? நான் பல்லாவரம் சந்தை தான் வந்திருக்கோம். பல்லாவரம் சந்தைன்னு சொன்னாலே நமக்கு வந்து சின்ன வயசு 90s மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், தேர்ஸ்டே மார்க்கெட்டா ஃப்ரைடே மார்க்கெட்டான்னு. தேர்ஸ்டே கிடையாது, ஃப்ரைடே தான். பெட்ஸ்ல இருந்து வீட்டுக்கு தேவையான பொருள், யூஸ் பண்ண பொருட்கள், புது பொருட்கள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் 10 ரூபாய், 20 ரூபாய், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உள்ள போய் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் போடுவோம்ல, அதோட சீட்ஸு, பச்சை மிளகா, காராமணி, நூக்கல், இந்த மாதிரி அதோட விதைலாம் வச்சுருக்காங்க. பிளான்ட் லவர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட் தான் வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் சேரு, டேபிள், பெருசாக நம்மளும் ஒன்று வாங்கிக்கலாமா? இந்த சேரு, சேர்லண்ணா, ஓகேண்ணா, நல்லா தான் இருக்குது. ஓகே, டேபிள் சும்மா பேசிக் டேபிள், சும்மா லேப்டாப்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடிக்க வருது ஓகே, யாருக்கிட்ட? எவ்வளோண்ணா லவ் பேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கு? 300 ஸ்டார்டிங் சார். லவ் பேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் 300. குட்டி குட்டி அழகாக இருக்கானுங்க நிறைய பேர். வாத்து, கோழி, முயல் குட்டிலாம் இருக்குது. எவ்வளோண்ணா இது பேர்? ஜோடி 550 சொல்கிறோம். 450. 550 அழகாக இருக்குது. பேர் வந்து 550. நீங்கள் கம்மி பண்ணி பேசி வாங்குறது தான் வாங்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? 550. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க நிறைய. இந்த குட்டி குட்டி பாட்டிலு, பவுலு, இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கைஸ் டர்ட்டில் இருக்கு, குட்டி அழகா இருக்கு. ரெட் இயர் பேர் என்ன? ரெட் இயர். ரெட், ரெட் இயரா? அவ ரெட் கலர்ல இருக்குல்ல, அதனால ரெட் இயரா? சூப்பரா இருக்கு. இது எப்படி ப்ரோ, எவ்வளோ எவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும்? இவ்வளோ பெருசு வரைக்கும் வளருமா? வெஜிடபிள் தான், ஒன்லி வெஜிடபிள் தான். நிலத்துலேயே இருக்கும், டூ இன் ஒன், டூ இன் ஒன் ரெண்டுத்துலேயே இருக்கும். நார்மல் ஃபிஷ் கூடலாம் போடலாமா? எல்லா ஃபிஷ் கூட போடலாம், எல்லா இது கூட எல்லா இது கூட போட்டுக்கலாமா? குட்டி டர்ட்டில் எவ்வளோனா உங்களுக்கு 650 வருது. யூடியூப்ல போடுங்க. இந்த பூனை இருக்குது, வேணாம். ப்ரோ இது எத்தனை மந்த்து? 48 டேஸா? 48 டேஸ் குட்டி எல்லாம். நன்றி போச்சு, அந்த வாட்டி என் பூனை நன்றி போலையா. பையன் சூப்பராக நிற்கிறான் கையில். இது எப்படின்னா இந்த இதோட பேரா? ரெண்டுமே டேம் தான். ரெண்டுமே டேம் தான். எவ்வளோ வருது இது பேர்? பேர் 5000 வரும். பீஸ் எடுத்தீங்கன்னா 2500 தான். 2500 சிங்கிள் பீஸ் எடுத்தோன்னா, சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா 2500. மழை வேறு வருது கைஸ், அதனால சேஃப்டி பண்ணுறாங்க, எல்லாம் டார்போலின்லாம் போடுறாங்க. இது மழை வர்றதுக்குள்ளே நம்ம எட்டு கிளம்புவோம். வீடியோ ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா போதும், அதுவே எனக்கு. யூஸ்டு டூல்ஸு, ட்ரில்லிங் மிஷின் ஒர்க்கிங் அப்புறம் எல்லாம் எல்லாம் வேலை செய்யுமா? எல்லாம் ஒர்க்கிங் தானே. பெரிய டார்ச், தலைமை மாதிரி அடிக்கலாமா? லியோவில் பாட்டு பாடுவேன், காப்பிரைட் போட்டுருவானுங்க, அதனால் நம்ம பாட வேணாம். ஒரு சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு சிலது ஒர்க் ஆகலை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது டயரு? எதுக்குண்ணா இவ்வளோ பெரிய டயரு? ஓட்டுறது தான் தெரியுது, எதுக்கு இவ்வளோ பெருசு? அதெல்லாம் குட்டியாக இருக்குது. மழை வருதா? வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. குறையும், வெயிட் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோ எடுத்துருப்போம்.
கைஸ் மழை வந்ததுனால நம்ம கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டோம். ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சி இதாக இருந்துச்சுக்கிட்டே நான் மொபைலில் தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு வரேன். மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். நான் மேக்ஸிமம் வீடியோ கவர் பண்ணிட்டேன், பெட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன், மற்றபடி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரெயின்கோட் ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்காங்க. 250, 350, 450. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஒரு சில கடையெல்லாம் மட்டும் நீங்கள் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி கடையெல்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க, பட் அது டிஸ்பிளே போயிடுச்சான் அந்த கேம் வந்து. ஸோ அதனால் டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகாது. யூஸ்டு மோட்டர்லாம் வச்சுருக்காங்க 600. எவ்வளோ ப்ரோ இது கட்டில? இது 16,500. என்ன சைஸ் இது? குயின் சைஸா? 16,500. மேட்ரஸோட 24. இது குயின் சைஸ் தான்ல? இதெல்லாம் குயின் தான். அது கிங் சைஸ். ஓகே ஓகே. 6 காரா? வீட்டுக்கு தேவையான கட்டில், பீரோ, புதுசு, ஒரிஜினல், டூப்ளிகேட். பட் என்னன்னா ரேட்டு மட்டும் நம்ம பேசி வாங்கினோங்க. இவ்வளோ ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கே தெரியும், ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ இவ்வளோ வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி வாங்குறது தான் நம்ம திறமை. ரேட்டு பேசி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய நீங்கள் அழகாக பேசி வாங்கிட்டு போகலாம். டபுள் காட்ருக்கு கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுக்கிற மாதிரி டபுள். இதில் வந்து இப்போது குட்டியாக பெட்ரூம் இருக்கும். ஸோ கிட்ஸ்லாம் யாராச்சும் ரெண்டு பேர் இருக்காங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க, கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கலாம். அழகாக ஸ்பேஸ் சேவிங் எல்லாம். இதெல்லாம் எது எடுத்தாலும் வந்து 35 ரூபா. இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து 35 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. சேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, சேரு, டேபிளு எல்லாம் 600, 700 ஸ்டார்டிங் ப்ரைஸு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் சாக்லேட்டுன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருப்பாங்க, பிடிச்சி இழுத்தோம்னா ஷாக் அடிக்கும். இப்போ போட்டுருக்கு பாருங்கள், ஷாக் ஃபுல் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சிவிங்கம் மாதிரியே இருக்கும், பிடிச்சி இழுத்தோம்னா ஷாக் அடிக்கும். அதான் சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நம்ம நிறைய ஏமாந்துருப்போம். குளத்தூரில் இருக்க அதே பேக்கெட் ஃபிஷிங்கையும் இருக்குது. இதெல்லாம் அதில் அதிலே ரேட் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் நீங்கள் பேக்கெட் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் இதில் அதிலே ரேட்டு போட்டிருக்கோம். 100 ரூபா, 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கெட் ஃபிஷ் தான். கோல்டு, பிளாக் கோல்டு, மாலி. நம்ம சோலா யூஸ் பண்ண காயின்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும், பட் இதெல்லாமே வந்து காயின் தான். இது காயினு, இதுவும் உங்களுக்கு கல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் காயின் கல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சோலா காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் ஆங்கைஸ் இதெல்லாம் இது. பட் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது. எப்படி இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. கைஸ் இந்த காயின்லாம் பாருங்களேன், எவ்வளோண்ணா இந்த காயின்? 30 ரூபா. 30 ரூபா? 30 ரூபா கைஸ். ஒரு ஒரு காயின் ஒரு ஒரு ப்ரைஸு. இதோ பழைய 1 ரூபா, 50 காசு, 10 காசு, 12. ஃபுல்லாக அந்த பழைய காயின்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரைஸ் 1 ரூபா காயின் உங்களுக்கு தெரியும். 1 ரூபா நோட்டெலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், 5 ரூபா நோட்டு, 10 ரூபா பழைய நோட்டு, 100 ரூபா பாருங்கள், 100 ரூபா நோட்டு பழைய நோட்டு. இங்கே பாருங்கள், 20 ரூபா பழைய 20 ரூபா நோட்டு, 1 ரூபி நோட்டு, 1000 ருபீஸ் நோட்டு. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போது 2 ரூபா நோட்டு. இந்த நோட்லாம் யார் இன்னும் வச்சுருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மழை வந்ததுனால
மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நானும் ரொம்ப நேரமாக எதுவும் சாப்பிடாதனால இங்கே அந்த குட்டி சமோசா வாங்கி சாப்பிட்டேன். மலைக்கும் அதுக்கும் நல்லா சூடாக வச்சுருந்தாங்களா, சூப்பராக இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு வந்து 5 பீஸ் கொடுத்துட்ருந்தாங்க, நிறைய இடத்துல 3 தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு. நிறைய இந்த டூல்ஸு இதெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு போகலாம். இப்போ ஜிம் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து ஸ்டீல்லே நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க, அயனு ஸ்டீலு இதிலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இரும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே, 60 ரூபீஸ் போட்டிருக்காங்க பெர் கேஜி, வந்து 60 ரூபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் இங்கே வந்து நிறைய பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கம்மி பண்ணி பேசி நல்லா அடித்து பேசி வாங்கிட்டு போகலாம். பலவாரம் சந்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த சந்தை. இங்கே வந்து இப்போ வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸோ எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஷக்கில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.